இந்த ஒட்டங்கில அதிமுக இல்ல திமுக தான் அவ்வளவுதான் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அதுல ஒன்னு வரப்போகுது நீங்க முடிவு இல்ல பாஸ் நாங்க இவர்தான் ஓட்டு போட போறோம் உங்களுக்கு கிளப்பி விடுங்க பிஜேபியை கூட்டணி வச்சிட்டு இருக்க போகுது ஜாதி பார்த்து வாக்களிக்காதீர்கள் மதம் பார்த்து வாக்களிக்காதீர்கள் ஜாதியையும் மதத்தையும் இழிவுபடுத்துவார்களே ஆனால் அவர்களுக்கும் வாக்களிக்காதீர்கள் சங்கியா அதுதான் ஆமா சொல்லி போய் விட்ட கட்டிச்சு சீமான் பேசுறார் எங்களுடைய கடவுள் முருகன் சரி முருகனோட அண்ணன் யாரு ஓஹோ அப்ப சிவன் யாரு ஓஹோ அப்ப பெருமாள் யாரு 2000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கு அத்தனை கோடியை வந்து முதலீடா போட்டிருந்தால் மத்திய அரசிடம் நீங்கள் வந்து மருத்துவ கல்லூரிக்காக காத்திருக்க வேண்டிய விஷயம் நாம ஒரு 11 மருத்துவமனை அமைச்சிருக்கலாம் சொந்த காசுல இதை நான் சொன்னாலே நீ திமுக காரன் சொல்ல மாட்டாங்க இந்த மண்ணில பிறந்தாலே புண்ணியம் அதனாலதான் பீகார்ல இருந்து பாண்டிய வந்து பாருங்க அங்க பிறந்தா கிடைக்காம போயிருமோன்னு அங்க இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வந்து கருவானவன் உருவானவன் அரசு மருத்துவமனையில பிறந்தோம் நிகழ்கால சோக பாண்டே அவர்கள் வணக்கம் 96ல இருந்து நம்ம மாற்றம் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம் 2020 இருக்க போறீங்க இந்த வருஷம் கிடையாது தெரிஞ்சு போச்சு மறுபடியும் திமுக அதிமுக அப்படின்றது உறுதியாயிடுச்சு என்ன இப்படி சொல்லிட்டீங்க மக்கள் நீதி மையம் இருக்கு எங்க அண்ணன் சீமான் இருக்கிறாரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கு தேமுதிக கிளம்பி இருக்கு அது இருக்கிறாங்க பட் எது எடுத்து போறோம் ரெண்டு ஒண்ணுதான் உங்களுக்கே தெரியும் நீங்க உங்களோட இதுலயும் நிறைய சொல்லியிருக்கீங்க கருத்து கணிப்பு சரி இது எப்போ தான் நடக்கும் 2026 2031 எப்போ தான் அந்த மாற்றம் நம்ம 2021லயே நடந்துரும் நீங்க நினைச்சா நான் திரும்ப சொல்றேன் உங்களுடைய கடந்த ஆண்டு உரையை வந்து நீங்க தயவு செய்து பாருங்க ரஜினி அவர்கள் வச்சுக்கிட்டே நான் சொன்ன விஷயம் இந்த அரசியல் அவருக்கு தேவையில்லை மாற்றம் என்பது யாருக்காகவும் தேவையில்லை அண்ணன் சீமா சொல்லிருக்காரு நான் ஓட்டு காணவும் இல்லை நாட்டுக்கான சொல்றாருல அது உண்மையிலே அப்படித்தான் அது என்னன்னு ஒவ்வொரு அரசியல் பிரபலங்களும் வருவதாக நினைப்பது அவர்களுக்காக அல்ல உங்களுக்காக அப்ப நீங்க அவங்கள செலக்ட் பண்ணி இவர் தான் நம்ம ஆளுன்னு முடிவு பண்ணீங்கன்னு ஓவர் நைட்ல நடக்கும் ஓவர் நைட்ல நடக்கும் நான் நீங்க என்ன நீங்க இப்ப சொன்னீங்க தெரியுமா இந்த வட்டம் இல்ல அதிமுக இல்ல திமுக தான் அவ்வளவுதான் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அதுல ஒன்னு வரப்போகுது நீங்க முடிவு இல்ல பாஸ் நாங்க இவர்தான் ஓட்டு போட போறோம் கிளப்பி விடுங்க பிஜேபியை கூட்டணி வச்சிட்டு இருக்க போகுது இல்லாட்டா நாளைக்கு ஆட்சி அமைக்க வச்சிருவீங்க உண்மை அவர் அவர்களுக்கு நிதர்சனம் தெரியுது நமக்கு தெரிய மாட்டது தேங்க்யூ சார் வினோத் உங்கள் பாண்டே அவர்களுக்கு வணக்கம் நான் உங்களுடைய ரஜினி ரசிகர் நான் ரஜினிக்கு அடுத்தது உங்களுடைய ரசிகர் இதை நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன் ஏன்னா வாயை வச்சே புண்ணிய இருந்தவங்கன்றதுல நீங்கள் நம்பர் ஒன் அதில் வந்து மறுக்க முடியாது என்னுடைய தொகுதி கொளத்தூர் தொகுதி நான் ஸ்டாலினுக்கு ஓட்டு போடணுமா இல்லை ஏடிஎம்கே ஓட்டு போடணுமா ஆனால் நான் பிஜேபிக்கு ஓட்டு போடணும்னு நினச்சேன் பிஜேபி தனியாக நிற்கலை இதில் ஏதாவது உங்களுடைய கருத்து இருந்தால் தயவு செஞ்சு சொல்லணும் நானும் ரஜினியோட ஃபேன் தான் ரொம்ப பெருமையான விஷயம் என்னன்னு அவர் என்னுடைய ஃபேன் சொன்னார் அது அவருடைய அவ்வளோ பெரிய அவ்வளோ பெரிய பெருமை வாயை வச்சு யாரும் பழச்சிட முடியாது முடிஞ்சா பழச்சு பாருங்க உள்ளத்தில் ஒளி உண்டாயி வாக்கினில் தெளிவு உண்டாம் தான் இதய சுத்தி இல்லை அப்படின்னா நீங்க எந்த கூட்டத்துல எவ்வளவு முன்னாடி பேசி பாருங்க 10 பேர் திரும்பி பார்க்கணும் வாயை வச்சு யாரும் பழைக்க முடியாது இங்க யூ ஹேவ் டு ஸ்பீக் ஃப்ரம் ஹியர் நான் வாயை வச்சு தான் பழச்சிட்டு இருக்கேன் ஐயா அதனால தான் சொன்னேன் நீங்க பாடகரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லை நான் மார்க்கெட்டிங்ல இருக்கேன் உங்களுடைய பாயிண்ட் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நிறைய சக்சஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்ப நீங்க மூளை வச்சு செயல்படுங்க வாயை வச்சு Let the mouth be the tool, not the source. உங்களுடைய சோர்ஸா இதயமோ மூளையோ இருக்கட்டும் நீங்கள் வர்த்தகம் செய்கிறீர்கள் என்றால் மூளையை பயன்படுத்தி எது அவர்களுக்கு நல்லது என்று செய்ய வெறும் வாயை மட்டும் வச்சு படிச்சுன்னா ஏமாத்திடுவீங்க அது செய்யாதீங்க நெக்ஸ்ட் குளத்தூர்ல இருக்கிறீங்க உங்களுக்கு பிஜேபிக்கு ஓட்டு போடணும் ஆசை இருக்குது உங்களுக்கு பிஜேபிக்கு ஓட்டு போடணும் ஆசை இருக்கிறதுனால பிஜேபியோட கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க நான் சொல்ல பிஜேபி ஓட்டு போடுங்க நான் சொல்லல பிஜேபியோட கூட்டணி ஓட்டு போடுங்க நான் சொல்லல நீங்க பிஜேபிக்கு ஆசை ஓட்டு போடணும் ஆசைப்பட்டதுனால நான் சொல்றேன் நன்றி அங்கே நீ ஒன் ரைட் அப்படியே கீழே யா
வணக்கம், நான் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன். முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இன்றைய அரசியல் களம் சாதி ரீதியாக மத ரீதியாக பிளவுபட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஒரு போலரைசேஷன் டேக்கிங் பிளேஸ் அப்படின்னு தோணுது. இது தேர்தல் முடிவுகளை எந்த அளவுக்கு பாதிக்கும், தேர்தலுக்கு பிறகா நீங்கி பழையபடி தமிழகம் வீடும் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? உங்களுக்கு தெரியும், உங்களோட வயசுல நீங்க பாத்துருப்பீங்க, இந்த ஜாதிய பின்புலத்தோட தேர்தலோ மதத்தோட பின்புலத்தோட தேர்தலோ முதல் முறை இல்லை. இதெல்லாம் எப்பயுமே பேசிட்டு இருக்கோம். எம் எஸ் சுசனா அது மாதிரி கிடையாதுப்பா அப்படிங்கும் இளையராஜா வந்த போது, இளையராஜா மாதிரி கிடையாது அவர்களுக்கும் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, 63 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள், சித்தர் பெருமக்கள் எல்லாம் வாழ்ந்த இந்த தமிழ்நாட்டை வேற ஒருவருடைய மண் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அயோத்தியில கோயில் கட்டுறதுக்கு அதிகமா சேர்ந்த நிதி நம்மளுடைய மாநிலத்துல இருந்து அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு மேலே ஒரு பெரிய அவங்க சொல்றத உங்க மனசுல எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு பாருங்களேன். நீங்க அவ்வளவு சத்தமா சொல்லல, அவங்க அதை ஏத்துக்கும்படியா பெரிய குரல் எடுத்து அவர்கள் சொல்லும் போது அது உண்மை என்று நீங்களே நம்பிவிட்டீர்கள். அது உண்மை இல்லை என்றால் நீங்கள் தான் சொல்லணும். அவங்களுடைய தாத்தா அவங்க தூக்கி பிடிச்சாங்க, உங்களுடைய நண்பர் நீங்க தூக்கி பிடிச்சீங்களா, உங்களுடைய ஆழ்வார் நீங்க தூக்கி பிடிச்சீங்களா? நீங்க தூக்கி பிடிங்க, அவங்களை தூக்கி பிடிக்காதீங்கன்னு சொல்லாதீங்க. அந்த பழக்கத்தை பாட்டு முதல்ல நீ செய்யாதுன்னு சொல்லாதீங்க. நான் சீரன் கிளம்புங்க, நீங்க 80 அவங்க 70 நம்பரு, அவ்வளவுதான், சந்தோஷம். அந்த தப்பு அவர்கள் பண்றாங்க. நீ பேசாத, நீ நல்லா பேசு, பெரியார் வாழ்க, நானும் சொல்றேன் பெரியார் வாழ்க, எங்க பெரியார் வாழ்வாழ்க பஸ்ட். அது இதை சொல்லி பழகுங்க. நீங்க அதிகமா சொல்ல பழகிட்டீங்கன்னா உங்களுடைய பொருள் எடுபடும். நாம சொல்வதில்லை. நெத்தில எதுக்கு பொட்டு வைக்கிறேன்? ஆமால, பொட்டு வச்சா பிசினஸ் நடக்காது, பொட்டு இல்லாம. ஆமால, எங்க பாய் பாருங்க, சுத்தமான ஆச்சாரமான பாய். அவர் பிஜேபி கூட்டத்துக்காக போறாரு, பிஜேபி கூட்டத்துக்காக போறதுக்காக போட்ட பட்டு வச்சுக்கலாம் வச்சுல கேட்டு போல, அவரும் அவருடைய பாயா தான் இருக்கார். அப்படிதான் இருக்கணும். அவர் சுத்தமான முஸ்லீமாக தான் நடந்து கொள்கிறார். அவர் வேஷம் போடல, அவராகவே இருக்கிறார். அப்படித்தான் இருக்கணும்ன்ற, நாம நாமாவே இருக்கணும். நம் மீது நமக்கு பெருமை வேண்டும். உலகத்துல இத மாதிரி ஒரு ஆச்சரியம் பார்த்து அப்படிப்பட்ட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உருவாக்கிட்டாங்க. நம்மளுக்கு வேட்டி கட்டினா கேவலம், ஜட வச்சா கேவலம், முடி நீளம் வச்சா கேவலம், பொட்டு வச்சா கேவலம், சங்கியா அதுதான். ஆமா சொல்லி போய் வெட்ட கட்டுச்சு. ஆமா என்ன, இது ஒரு குத்தமா? என்ன என்ன வெட்ட தப்பு செய்யற, கொலை பண்றமா, கொள்ளடிக்கிறமா? யாரா ஒருத்தர் நான் திராவிட கழகம் சொல்றது வருத்தப்பட்டிருக்காங்களா? யாரா ஒருத்தர் நான் திமுக சொல்ற, நீங்க எது வருத்தப்படுறீங்க? நம்முடைய எண்ணம், நான் சொல்ல கட்சிக்காக பேசல, நான் ஜாதிக்காக பேசல, சங்கத்துக்காக பேசல, ஆர்எஸ் பத்தி நான் பேசல, நான் பேசுறது உங்களுடைய மத அடையாளத்தை, உங்களுடைய பண்பாட்டு அடையாளத்தை. இன்னைக்கு சீமான் பேசுறாரு, எங்களுடைய கடவுள் முருகன். சரி, முருகனோட அண்ணன் யாரு? ஓஹோ, அப்ப சிவன் யாரு? ஓஹோ, அப்ப பெருமாள் யாரு? என்னுடைய தொல்காப்பியம் சொல்லி வச்சிருக்கா, முன்னா 3000 வருஷம் முன்னாடி, மாயோனும் என் ஆள் தான், முருகனும் ஏழு தான், துர்க்கையும் ஏழு தான், எல்லாமே ஏழு தான். இதை முழுக்க முழுக்க சொன்னது இந்த தமிழ் மதம், இந்த இந்து மதம். நமக்கு அதை மட்டும் பெருமை இல்லை. பொங்கல் வந்து இந்துக்கள் பண்டிகை கிடையாது, என்ன இருக்குமோ அது தமிழர் பண்டிகை. அப்படியா, எல்லாரும் கொண்டாடுறாங்களா? தமிழ்நாட்டில் கொண்டாடுறாங்களா? தமிழ்நாட்டை உங்களுக்கு இந்துக்கள் மட்டும் தானே கொண்டாடுறாங்க. அப்புறம் அதனால அவர்கள் ஏமாற்றுவார்கள் சொல்ல, நம்ம அதை அசந்துடக்கூடாது. உங்களுடைய பெருமையை நீங்கள் தான் பேச வேண்டும். பெரியாழ்வார் பெருமையை நீங்க வந்து வீரமணி அவர்கள் பேசுவான்னு நீங்க நினைக்காதீங்க. நீங்க தான் பேசணும். நீங்க பேசுறத விட்டுட்டு அவங்க இப்படி ஆக்கிட்டாங்களே அப்படின்னு நீங்க ஏன் ஆனீங்களே அப்படின்னாங்க. நன்றி. ஹலோ சார், வணக்கம். நான் கிருஷ்ணமூர்த்தி விரகம்பாத்திலேருந்து பேசுறேன். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பிரசாந்த் கிஷோர் சொல்லித்தான் கவிதாவில் மம்தா பானர்ஜி காலை ஒடிச்சுட்டு தான் சொல்றாங்க. இங்க அதே மாதிரி எதுவும் நடக்குமா? இவ்வளவு நாளாச்சு யாரும் முடிச்சுக்கலாம்.
இதெல்லாம் வந்து 25-30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள டெக்னிக். அண்ணன் இங்க இருக்கிறான், சிறீவிலிபுத்தூர்ல தாமரக்கணிக்கு அப்படி ஒரு ஐடியா கொடுத்தாங்க 25 வருஷம் முன்னாடி. ஏன்னா ஒரு கையிலேயே உடச்சிட்டு நம்ம ஒரு பேக் பண்ணி ஒரு போட்டோ போஸ்ட் கொடுத்தோம்னா ஒரு பயங்கர சிம்பத்தி போட்டு வந்துடும். குறை கையை உடச்சிக்கிறோம் நம்மளால அந்த மாதிரிதான் ஏமாறு. இந்த சிம்பத்தி எல்லாம் வந்து நம்ம ஏமாற தேவையில்ல, அதெல்லாம் கிடையாது. அது நடந்தது ஆக்சிடென்டா இல்லையான்னு தெரியாது. நம்ம வந்து ஒரு லேடி, அதனால நம்ம வந்து அவங்களுக்கு ஆக்சிடென்டா நடிக்காங்க வச்சாங்கன்னு பிஜேபி காரங்க சொல்லிட்டோம், நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அங்க நடக்கிற மாதிரி இங்க நடக்க மாதிரி சொல்லாங்க, அங்க நடக்கிற மாதிரி இங்கே நடக்காம இருக்குமா அப்படின்னு கேளுங்க, அதான் பாஸ்ட் பார்ப்பாங்க. அந்த ரைட் கேஸ். வணக்கம், என் பேர் சுரேஷ். இன்னைய தேதிக்கு தமிழகத்தினுடைய கடன் வந்து 5 லட்சம் கோடின்றாங்க. என் கேள்வி அது கிடையாது, கடன் இருந்தாலும் அது பொருளாதார ரீதியாக எந்த பாதிப்பும் இருக்காது, அது வளரும்ன்றத நம்பிக்கை இருக்கிறேன். நம்ம தேர்தல் ஆணையம் படி ஒரு வேட்பாளர் வந்து இதுக்கு முந்தைய 26 லட்சமா ஏதோ செலவு பண்ணலான்றது, இப்போ 30 லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணலான்றிருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்குற சம்பளம் பார்த்தீங்கன்னா 1 லட்சம். 5 வருஷம் ஜாபுக்கு 30 லட்சம் ரூபா செலவு பண்ணி 60 லட்சம் ரூபா தான் சம்பளம்னா எதுக்காக இவ்வளவு போட்டி நடக்குதுன்றது உங்க மூலமா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். காரணம் என்னன்னா, இதை தெரிஞ்சுட்டா நாங்களும் கொஞ்சம் யோசிக்கலாமேட்டுதான், வேறு கிடையாது. நமக்கு ஏதாவது பொருளாதாரியா பலன் கிடைக்குமா? வாங்க, கட்டாயம் கிடைக்கும். நல்ல லாபமான தொழில் அரசியல் தான், எந்த முதலீடும் கிடையாது. ஹையஸ்ட் ரிஸ்க் நீங்க நினைக்கிற மாதிரி காமெடி கிடையாது. வாங்க, 4 ஓட்டு வாங்கி பாருங்க, 4 ஓட்டு வாங்கி பாருங்க. எப்படி செய்யறாங்கன்றத நினைக்கிறது, அது மூலதனம். ஏன் மூலங்க? உடம்பு பூரா மூலதனா மட்டும் தான் அரசியல்வாதியா இருக்க முடியும். உடம்புல ஓரமாக மூலம் சொல்ல முடியாது. திரு கராத்தே தியாகராஜன் வந்து எவ்வளவு குட்டிகள் நடிச்சிருக்காருங்க, ஜெயலலிதா அவர்கள் இருந்த போது ஒரு கண்ணில் வரலாற்று ஆட்டம் 1-2 ஒருத்தர் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. சர்வே பண்ண முடியாது, உயிரோடு இருப்போமா ஒரு கேள்வி இருக்கும். எந்த பக்கம் எதிரி இருப்பான்னு தெரியாது. எல்லாருக்குமா எஸ்கார்ட் கொடுக்குறாங்க? எஸ்கார்ட் கொடுத்த இந்திரா காந்தி எஸ்கார்டே போட்டான். அப்ப எவ்வளவு ரிஸ்க் அவர்கள் முழு ரிஸ்க்ல இருந்து வளராக்குறாங்க. ஓட்டு வாங்க, உங்க பாக்கெட்ல இருந்து காசு எடுத்துடலாம் சார். மேல நம்பர் சொன்னாரு, மார்க்கெட்டிங்ல இருக்கிறேன்னு. உங்க பாக்கெட்ல இருந்து காசு எடுத்துடலாம், உங்கள்கிட்ட இருந்து ஓட்டு வாங்க முடியாது. அவ்வளவுத்தையும் யோசிச்சு நல்லா கூட்டம் வருது, நல்லா தான் பேசுறாரு. நான் பாவம் ஜெயிக்க மாட்டான், நீ ஓட்டு போட்டு தானே ஜெயிப்பான். நல்லவன் சார், நீ ஓட்டு போடு. அப்ப இது பெரிய கஷ்டம், அரசியல் வந்து சாதாரண விஷயம் இல்ல. நீங்க நினைக்கிறீங்க மூலதனம் முதலீடு, மக்கள் இப்ப கௌரவம் ஆயிட்டாங்க, நம்மளோட கௌரவம் ஆயிட்டாங்க அரசியல்வாதி. இன்னைக்கு ஆக்சுவலா ஆனஸ்டா யோசிச்சு பாருங்க, கீழே வேலைக்கு காசு, கண்டக்டர் வேலைக்கு 3 லட்சம் கேட்டாங்க, எஸ்ஐ வேலைக்கு 10 லட்சம், அதெல்லாம் வாங்குறது இல்ல, அதெல்லாம் கிளீன் ஆகி போச்சு. ஏன்னா மேல போயிட்டா கண்டக்டர் வேலை காசு வாங்குறோட பஸ்ஸுக்கு இவ்வளவு காசு கொடுத்துரும் மேல மொத்தமா போயிட்டாங்க. அப்ப வந்து ஒரு பிரச்சனை, மோர் ஒர்க் மோர் மணி. நாங்க அங்க 10 வழிச்சாலை, இங்க 28 வழிச்சாலை, அங்க ஒரு பிரம்மாண்டமான சிலை, இங்க ஒரு போட் அடிக்கு, இங்க ஒரு மணிமண்டம், உனக்கு ஒரு மணிமண்டம் சாப்பிட்டு வச்சுக்கோ, ஆளுக்கு ஒரு மணிமண்டம். மோர் ஒர்க் மோர் மணி, நமக்கு ஒண்ணு தெரியல. நீங்க முதல்ல என்ன சொன்னீங்க, 5.75 லட்சம் ரூபா கடன் இருக்கு, நமக்கு ஒரு ப்ராப்ளம் இல்ல, யாரு வீட்டு கடன், அதனால வளர்ச்சி பாதிக்காதுன்னு சொல்ல, கடன் இருக்கிறதுனால வளராதுன்னு நம்பிக்கை இல்லை. சொன்னோம் உங்களுடைய கடன் தொகையை எதற்காக செலவழிக்கிறீர்கள் என்பதை பொறுத்தது வளர்ச்சி. கடன் வந்து வளர்ச்சிக்கு நினைக்காதீங்க, அந்த கடனை வாங்கி என்ன செய்யலாம் பாருங்க. அந்த கடனை வாங்கி காசை காவு கொடுத்து கொண்டிருந்தால் கடன் உங்களை சேர்த்து முக்கும். அந்த கடன் ஒரு முதலீடாக இருந்தால் 2500 ரூபா ஆளுக்கு, 2500 ரூபா ஒவ்வொரு குடும்பத்துக்கு, அத்தனை கோடியை வந்து முதலீடா போட்டிருந்தால் மத்திய அரசிடம் நீங்கள் வந்து மருத்துவக் கல்லூரிக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம ஒரு 11 மருத்துவக்கல்லூரி அமைச்சிருக்கலாம் சொந்த காசுல. யார் சொல்லுப்பா சில பேர் கோயிலோட சொத்து நம்ம தனியா ஆரம்பிக்கணும், கவர்மெண்ட் பார்க்க கூடாது அப்படி. அது நிறைய பேர் இறக்கிறதுக்கு எனக்கு வேற முன்பட்ட பவர் இருக்கு, நான் கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிக்கிறேன். நான் வந்து கனவு உலகத்துல எப்படி பயணிப்பதில்லை. திரு ஜக்கி வாசே அவர்கள் சத்குரு ரொம்ப ஸ்ட்ராங்கா அதுக்கு பிஷ் பண்றாரு, அதுக்கு நிறைய பேர் முன்னாடியே பிஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க என்னுடைய கேள்வி, கோயில் எல்லாம் வந்து அரசாங்கத்துல இருந்து வெளியேடு அப்படின்னா வெளியெடுத்து யார்ட்ட கொடுக்கறதுங்க? இந்த கேள்விக்கு பதில் தேடாம நாங்க ஆன்மீக அமைப்போம், குழு அமைப்போம், சோழி புரிஞ்சு வச்சு பாஸ், யூ டோன்ட் ஹேவ் ஆன்சர். நீ பூசாரிட்ட குடுப்பியா? ஒருத்தர் கிளம்பிட்டா தெரியுமா, இந்த கோயில்கள்லாம் யார் கட்டினது? எங்களுடைய மூதாறு கட்டின, எங்களுக்கு குருண்டாங்க கிளம்பிட்டாங்க, நாங்க தான் கொடுத்தோம், எங்களுக்கு தான் முதல் போட்டோம். ஆகுறதுல இருக்கிறதுலே பெற்றான வழி என்ன இருக்குன்னு பாத்துக்கிறேன். அவ்வளவு நீங்க இங்க
நிர்வாகத்தை செம்மைப்படுத்துவது எப்படி? டிரான்ஸ்பரன்சி வேணும், நீங்க சண்டை போடணும். கோயிட்டு வெளியே போகணும், சரி வெளியே போயிடும். அப்ப யார்கிட்ட கொடுப்பேன்? மற்றவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா கணக்கு வழக்கு கூட இல்லாம போயிடும். இப்ப நீங்க கோர்ட்டுக்கு போறீங்க, கேஸ் போடுறீங்க. நேத்து ஆர்டர் ஆயிருக்கு, ஸ்ரீரங்கம் கோயில வந்து பூஜை நடக்கல, தீர்த்தம் கொடுக்கல, சடாரி கொடுக்கல, எந்த பங்கும் ரங்கநாத சும்மா உட்கார்ந்து ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் அத்தனை பேருடைய போராட்டத்துக்கு பிறகு அந்த அப்படி காத்துட்டு எல்லாத்தையும் காப்பாத்திட்டு இருந்த ரங்கநாதருக்கு வந்து பூஜை நடக்கல. நேத்து கேஸ் போட்டிருக்காங்க, தீர்த்தகாரங்களும் மதம் கொடுக்கலாம், சம்பிரதாயம் எப்படி ஆகப்படி என்ன அதை செய்யுங்கன்னு நேத்து ஆர்டர் போட்டிருக்காங்க. இதைத்தான் கோர்ட்டுக்கு போயிட்டா சாத்தியமாயிருக்கு. தட் இஸ் வாட் வி ஹேவ் டு டு. விட்டுட்டு போக விட்டுட்டு போனா சரி, யாரை கூட்டு உட்காரப்பீங்க? அந்த கேள்வி பதில் கிடா பதில் முதல்ல வந்து நீங்க சொல்யூஷனை யோசிக்கணும், அப்புறம் நீங்க பிரச்சனை கிளம்பணும். நன்றி சார். தேங்க்யூ சார். தமிழ்நாட்டில் வந்து பெக்குடியராக அது வழியாக வந்து பலமான போட்டி ஏற்பட்டிருக்கு. தொங்கு சட்டசபை வரத்துக்கான வாய்ப்பு உண்டா? ஒன்று. இன்னொன்று, எல்லாரும் பயங்கர போட்டியில் இருக்காங்க இல்லையா, ஏன் வந்து எடப்பாடி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் கமலஹாசன் எல்லாரும் சேர்ந்து ஒரே தொகுதியில் நிற்கிறதுக்கு பயப்படுறாங்க? ஒரே தொகுதியில் மூணு பேர் நிற்கணும், ஏன் பயப்படுறாங்க? எங்களுடைய சந்திரகுப்தரை இந்த சாலைக்கு கடைசியாக பார்த்தது எப்போ? என்ன பேசுனீங்க கொஞ்சம் விரிவாக சொல்லணும். என்ன பேசுனீங்க விரிவாக சொல்லணும், அவர் தான் சொல்லணும், அது நியாயம் இருக்காது. ஒரு 24 நேரம் முன்னாடி வரைக்கும் பேசியிருக்கேன், ஒரு 24 முன்னாடி வரைக்கும் நாங்கள் பேசியிருக்கிறோம். அண்ணன் என் மேலே எப்பயுமே பெரிய அன்பு இருப்பார். இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியாத தன்னுடைய வருத்தத்தை என்ன சொன்னார், நீங்கள் ஒன்றும் வருத்தப்படலை, நீங்கள் ஒன்றும் வருத்தப்படலை அப்படின்னாரு. நான் வந்து இல்லைனே, உங்களுடைய அன்பு எனக்கு எப்பயுமே இருக்குது, எனக்கு அதை தவிர வேறு வேண்டாம். என்னை ஃபஸ்ட் டைம் என்னை வந்து அண்ணன் பார்த்தபோது ஐ எம் எ வெரி பிக் ஃபேன் ஆஃப் யூ பாண்டே அப்படின்னா, இந்த ஒரு வார்த்தை வந்து என் வாழ்நாள் முழுக்க இருக்கும், என் காதில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். அவ்வளோ பெரிய அன்பு, அவ்வளோ பெரிய பெருந்தன்மை யார் சொல்லுவாள்? எவ்வளோ பெரிய தான் நல்லா பண்ணுறீங்க பாண்டே, நான் வாட்சிங் வச்சேன் நல்லா இருக்கும். போன முறை என்ன பேசினார் சாணக்கியார் தந்தி டிவியில் பாண்டியோடைய பேட்டினா, நான் 8 மணிக்கு வந்து ஷூட்டிங்கை முடிச்சிருங்க, நான் வந்து பாண்டியோட பேட்டி பார்க்க போகணும்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அதெல்லாம் யார் சொல்லுவோம்? அவ்வளோ பெரிய மனிதர், அவ்வளோ ஒரு எளிய மனிதர். வேலூரில் வந்து கூட்டாங்க, எளிய மனிதருக்கு 70, அதுதான் போட்டாங்க. எளிய மனிதர், அவ்வளோ ஒரு சிம்பிளான ஒரு மேன், அது வந்து கற்பனை பண்ண முடியாத விஷயம். அவர் கூட பழகின அத்தனை பேரும் அவரை வியந்துக்கிட்டே தான் இருக்கிறார். ஏன்னா அவ்வளவு வியப்புக்குரிய மனுஷனாக இருக்காரு, அவ்வளவு பெருமைக்குரிய மனுஷனாக இருக்காரு, அவ்வளவு எளிமைக்குரிய மனுஷன். எனக்கு தெரிஞ்சு அவரை முற்று முதலா நேர் எதிர்த்து செய்து இருக்கக்கூடிய ஒரு சிந்தனையாளர் கூட அவர்கிட்ட போனேன் பேசினேன், நான் நிறைய சண்டை போட்டு நினைச்சிட்டு இருந்தேன் பாண்டே, அவர் பேசினா அதை கேட்டு வந்து நன்றினேன் சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. அப்படி வந்து ஒரு ஆகர்ஷம் வாலிக்கு இருக்கிற மாதிரி எதிரால் தரக்கூடிய பவரை கூட முழுக்க கொண்டு வரக்கான விஷயம், அந்த மாதிரியான ஒரு ஆகர்ஷம். நம்முடைய பேட் லக், ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸ் வரல, பரவாயில்ல, நல்லது நடக்கும். தென் நிறைய கட்சிகள் இப்போ இறங்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க, நிறைய கட்சிகள் இன்னைக்கு இறங்கலீங்க, எப்பயுமே இறங்கியிருக்காங்க. 2021 அதிமுக திமுக மக்கள் நல சாரி அதிமுக திமுக இந்த பக்கம் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இங்கே மக்கள் நீதி மையம், நாம் தமிழர் கட்சி, வாய்ப்பு தான் தேமுதிக நாளை காலையில் தெரியும் நினைக்கிறேன். இந்த 5 அல்லது 6 போகும் இன்னைக்கு கூட போட்டியா அப்படின்னு நான் திரு பாஸ்கர் கிருஷ்ண மூர்த்தி சொன்ன பார்த்தா, இந்த முறை தான் அப்படி நடக்கிற மாதிரி போன முறை நினைச்சு பாருங்க. 2016 அதிமுக திமுக எங்கள் அண்ணன் தலைமையில் மக்கள் நல கூட்டணி, அதற்கு பிறகு வந்து பாஜக தனியா போட்டுச்சு, அதற்கு பிறகு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி, அத்தனை பேர் 6 அங்கே தனியாக இருந்தாங்க. ஸோ கடந்த முறை இது இருந்துச்சு, இது எப்போ எல்லா முறையும் இந்த அட்டம் இருக்கு. 96 மதிமுக அதிமுக திமுக பாமக 96 இருந்துச்சு. இது மாதிரி எப்பயுமே இருக்கும், பல முறை போட்டி எப்பயுமே இருக்கும். மாற்றம் எப்போ இருக்கிறது? அப்பா என்னோட நேம் சதீஷ்குமார், திருநெல்வேலியிலிருந்து வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா உலக அரங்கில் இந்தியா எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்திய அரங்கில் தமிழ்நாடு வந்து தனியாக தெரியும். அதாவது இப்போ பிரதமராக இருக்கட்டும், எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியாக இருக்கட்டும், யாராக இருக்காலும் இப்போ பிரதமராக இருந்தால் அவர் திருக்கோளம் மேற்கு காட்டுறாரு, ராகுல் காந்தியாக இருந்தார், ராகுல் காந்தியாக இருந்தால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய கலாச்சாரத்தில் தமிழ்நாடை தவிர்த்துட்டு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே இந்திய அரங்கில் தமிழ்நாடு ஒரு தவிர்க்க முடியாத சக்தியை பார்க்குறாங்க. அப்போ மற்ற மாநிலங்கள்லேருந்து தமிழ்நாடு எப்படி வேறுபடுதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க? தமிழ்நாடு மாதிரி அறிவார்ந்த ஒரு மாநிலம் பார்க்க முடியாது. இன்டெலிஜென்ட், பயங்கர நாலேஜ். பிரச்சனை நம்மளை அந்த வெள்ளக்காரங்க வந்து அடித்தப்புறம் கொஞ்சம் பயந்துட்டாங்க நம்மளும், அப்படியே எதுக்குப்பா வம்பு, எதுக்குப்பா வம்பு அப்படி கொஞ்சம் ஒதுக்கி போகிற பதுங்கி போகிற ஆளாகவும் ஓடி போகிற ஆளாகவும் இருக்கும். நீங்க உலக நாடுகளில் போய் பெரிய பெரிய டேலண்ட் பாருங்க, இந்த சவுத்தை பத்தி, தமிழ்நாட்டை பத்தி, சவுத்தை பத்தி லீ குவான் யூ உட்பட பலர் பேசியிருக்காங்க, சிங்கப்பூருடைய தந்தை அவரோட பலர் பேசியிருக்காங்க. இந்த மூளை வந்து சாதாரணமான மூளை இல்லை, இந்த இது வந்து ஆக்சுவலா ஒரு புண்ணிய பூமி. நேற்று சத்குரு பேசும்போது சொல்றாரு, முதல்ல சிவராத்திரிக்கு இந்த மண் அவ்வளவு, திருமண இடம்லாம் திவ்ய தேசம், திருமண இடம்லாம் கோவில், திருமண இடம்லாம் ஆழ்வார்கள் பாடப்பட்டதெல்லாம், திருமண இடம்லாம் நாயன்மார்கள் பாடப்பட்டதெல்லாம், அவ்வளவு கோயில் 1000 முன்னாடி பாரு, நடக்க முடியாது, போக முடியும். இன்னைக்கு பிளைட்டை வச்சு நம்மளால போக முடியாது, 4 கோயில் போனா நமக்கு நேரம் இல்லைன்றோம். நடையா நடந்து நடையாத திருமங்கையாழ்வார் அவ்வளோ பாடுங்க, நீ எந்த கோயில் போனாலும் திருமங்கையாழ்வார் பாடுங்க, அவ்வளோ பாடுங்க, அவ்வளோ பாடுங்க, நடையா
முழுக்க முழு தாண்டி சத்ரு ஆச்சரியமான விஷயத்தை சொன்னார். இந்தியா தனக்கு தமிழகத்தை சேர்த்து சொல்றார், குறிப்பா தமிழகத்தை சொல்றார், தனக்கானதை தீர்மானித்து விட்டு பிறகு பக்தியின் பக்கம் போனதல்ல, பக்திக்காக பிற கலைகளை பிற துறைகளை தேர்ந்தெடுத்த விஷயம். நல்ல பாடல் பாடணுமா, சாமியை பாடுறதுக்காக பாடு. நல்ல கவிதை எழுதுமா, அந்த தெய்வத்தை பாடுறதுக்காக கவிதை எழுது. இசையா வாத்தியமா எல்லாமே அந்த கடவுளுக்காக. முழுக்க முழுக்க இது தன்னுடைய செயல் அல்ல, இறைவனுடைய கருணை, நம்முடைய உயிர், நம்முடைய வாழ்க்கைக்கு முழுமையாக ஞானம் அடைந்த பூமி. ஏதோ ஆண்ட முடியத்துல நல்லா இருக்க சாதாரண நாள் சொல்லுவான், அவனை சொல்லி வச்சிருக்கு இது ஓ புண்ணியம் நேரம் ஆண்ட புண்ணியத்து. அவ்வளவு பெரிய சாதாரண விஷயம். முதல்ல ஒரு நண்பர் கேள்வி சொன்ன மாதிரி, உங்க மண்டையில அடிச்சு 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 பெரியார் கேட்கிறார், 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல என்ன இருந்துச்சு, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல என்ன இல்லைன்ற, அத்தனை அழிஞ்சவே இந்த 2000 வருஷமா. இந்த 2000 வருஷம் இல்லை இல்லைன்னு சொல்லி சொல்லி பல்கலைக்கழகம் இருந்தது சார், ஹாஸ்டல் இருந்தது சார், ஹாஸ்டல்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனி ஹாஸ்டல், ப்ரொஃபஸர்ஸ் லெக்சர் தனி ஹாஸ்டல் இருந்தது சார், சிங்கிள் பெட் டபுள் பெட் நடந்தா நான் பார்த்துருக்கேன் சார். காஞ்சிபுரத்தில் இருந்தது சார், இந்த பக்கத்துல தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க தஞ்சை பெரிய கோயில பாருங்க, எவ்வளவு பெரிய ஆர்கிடெக்ட். கல்லணையை பாருங்க பின்னாடி, 2000 வருஷம் கல்லணை முந்தானத்து கட்டினதா, பெரியார் வந்த பிறகு உருவானதா, அந்த தொழில்நுட்பம் இன்று உள்ளதா, நம்மளையே நம்போச்சுட்டோம். ஆமா ஒண்ணுமே இல்லைன்னு எவ்வளவு நடந்திருக்கு சார், நீங்க என்ன சயின்ஸ் வந்துருக்கணும் சார். பூமி உருண்டையா தட்டையா என்று சண்டை போட்டு கொண்டிருந்த போது அதற்கு பூ கோலம் என்று சைஸ வச்சு பேர் வச்சோம் சார் நம்மால. அது என்ன பூமி எப்படா இருக்கு எல்லாம் பண்ணா, இது பூ கோலம் தான். ஆற்காடுல பஞ்சாங்கத்தை பார்த்து ஒரு பேர் சொல்லிட்டாரு, நாளை கழிச்சு அமாவாசை ஸ்டெதாஸ்கோப்பை வச்சுட்டு டெலஸ்கோப் வச்சு பார்த்துட்டு என்னைக்கு இருந்த ஞானம் சார் இது, எவ்வளவு நூற்றாண்டுகளா இருந்த ஞானம், அவ்வளவு படிப்பு, அவ்வளவு ஞானம், அவ்வளவு கல்வி முழுக்க முழுக்க இருந்தது, அவ்வளவு வெயிட்டான இடம் இருக்கு. இந்த தெற்க மாதிரி மகான்கள் ஞானிகள், விவேகானந்தரா இந்தியாவுக்கு வந்தான், தமிழ்நாட்டுக்கு வந்துதான், ராமேஸ்வரத்துக்கு வந்தாலும் கன்னியாகுமரி வந்தாலும், காந்தியா அந்த காஸ்டியூமே மதுரைக்கு வந்தாதான் மாறும். என்னன்னா தமிழ்நாட்டு தான் ஒரு சேஞ்ச், அத்தனை மாற்றங்கள். இந்தியாவிலேயே முதல் முறையாக காங்கிரஸ் அரசை இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சொல்றாங்க, அது எல்லாரும் சண்டைக்கு வராங்க. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சரி வராது, ஒரே கட்சிக்கு சாதமா பெறும். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் தான் இருந்துச்சு 52, 57, 62, 67. அந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இருந்த போது இந்தியாவிலேயே முதல் முறையாக ஆளுகிற காங்கிரஸ் மாநில அரசை வீழ்த்தி திமுக அரசு முதல் முறையாக இந்தியாவில் வந்துச்சு. ஜனநாயக பூர்வ மாற்றம் டெமோக்ராட்டிக்கலா அவ்வளவு முன்னோடி இந்த மாநிலம், எல்லா விதமான புரட்சிகளும் எல்லா விதமான ஞானமும் இந்த மண்ணில் பிறந்தாலே புண்ணியம். அதனாலதான் பீகார்ல இருந்து பாண்டிய அங்க பிறந்தா கிடைக்காம போயிருமோன்னு அங்கிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வந்து கருவானவன் உருவானவன் அரசு மருத்துவமனையில பிறந்தோம். இந்த மண்ணை விட்டுறாது. எவன் ஒருத்தவங்களை இழிவா பேசினாலும் உங்களை இழிவா பேசினா கேட்டுக்கங்க, இந்த மண்ணை இந்த மதத்தை இந்த தாயை இழிவா பேசினா அனுமதிக்க. Thank you.